விதமான டைல்ஸையும் தரமான மற்றும் நியாயமான விலையில வாங்க ஸ்ரீ பூஜா டைல் ஷோரூம்க்கு வாங்க. பூஜா டைல்ஸ், கோல்வின்ஸ் பஸ் ஸ்டாப், அவினாசி ரோட், நியர் KMCH, கோயம்புத்தூர். ஸ்ரீ பூஜா டைல்ஸ், அழகிய எண்ணங்களின் சங்கமம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் டிவி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் கீழே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் வணக்கம் அன்பார்ந்த சன் டிவி நேயர்களே, இந்த வாரமும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழக்கம் போல எங்கள் அசத்தல் நடுவர்கள் மதன்பாப் சார், பாஸ்கி சார், தொகுப்பாளனி உஷா அவர்கள், மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கும் அருமை இயக்குனர் நடிகர் அண்ணன் மணிவண்ணன் அவர்களை வணங்கி சார் நிகழ்ச்சிக்கு போலாமா சார்? வாங்க. வெங்கடேஷ், கிறிஸ்டபர், சசி, இன்னைக்கு என்ன கான்செப்ட் பண்ணி அசத்த போறீங்க? இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக வந்து ஹாலிவுட்டுக்கு இணையான படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து சிறந்த டெக்னீஷியன்ஸ்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் தான் இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து இந்த சென்டிமெண்ட்டுன்னு சொல்லி சில விஷயங்கள், அபத்தமான சில விஷயங்கள்லாம் சினிமாவில் இருக்கும். அதை கொஞ்சம் காமெடியாக சட்டையர் பண்ணி பண்ணியிருக்கோம் சார். ப்ரோக்ராம் கிரேட். ஃபஸ்ட்டு வந்து படத்தில் ஒரு ஹீரோவோ இல்லை முக்கியமான கேரக்டரோ, ஒரு பண்ணையார் கேரக்டர் மாதிரி ஏதோ ஒரு கேரக்டர் இருந்தாரோ, அவரை வந்து வில்லன் கொலை பண்ண வரும்போது குறுக்க விழுந்து ஒருத்தர் உயிர் தியாகம் பண்ணுவார். அந்த உயிர் தியாகம் பண்ணது வந்து பெரிய விஷயமா இல்லைனாலும் கடைசி நேரத்தில் ஒரு ரகசியத்தை சொல்ல வந்து கடைசி வரைக்கும் அந்த ரகசியம் என்னன்னு சொல்லாமல் செத்து போயிடுவார். அப்படி ஒரு காட்சியை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு பண்ணையார் அவரை குத்துற வில்ல வரா, அந்த பண்ணையாரோட விசுவாசமான வேலைக்காரன் வந்து இடையில உயிரை தியாகம் பண்ணுறான். இங்கே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறேன். ஏ பண்ண, உன்னுடைய அக்கிரமத்துக்கு இன்னைக்கு முடிவு கட்டுறேன்டா. மாடசாமி, எனக்காக வந்து நீ உயிரை தேவைப்பட்டிய மாடசாமி, வா உடனே டாக்டர்கிட்ட போகலாம். இல்லையே ஜபா, இனிமேல் ஆஸ்பத்திரி கூட்டு போனாலே என்னோட உசுரை காப்பாற்ற முடியாதே ஜமா. எம்பிபிஎஸ் படிச்சாமா எல்லாத்தையும் நீயே சொல்றியடா ஜமா. 30 வருஷமா உங்ககிட்ட உப்பை சாப்பிட்டு வளர்த்தேனா, இந்த உசுரை உங்களுக்காக கொடுக்கறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் ஜமா, பெருமைப்படுறேன். எனக்காக நீ ஏன்டா உயிரை கொடுக்கணும், நீ ஏன் உயிரை கொடுக்கணும் ஜமா? 30 வருஷமா உங்களுக்கு மாடா உழைச்ச எனக்கு ஒத்த ரூபா கூட சம்பளமா கொடுக்காத உங்ககிட்ட வாழ்றத விட இத உசுர விடுறதே வேல்டா ஏஜமா. இந்த முடிவா எடுத்துட்டேன். வார்த்தைகளால இதை கொல்லாத மாடசாமி, வார்த்தைகளால ஏஜமா. ஏஜமா, சாகிறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டு சாகலாம் நினைக்கிறேன் ஏஜமா. என்ன உண்மைப்பா அது? 25 வருஷமா என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருந்த அந்த உண்மை இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஏஜமா. சொல்லு மாடசாமி, நேரம் வந்துருச்சு ஏஜமா. சொல்லுப்பா. அதோ அந்த வெள்ளக்காரக்கு பக்கத்துல ஒருத்தர் குட்டா உட்காந்துருக்காடே, சிகப்பு சட்டை போட்டு. ஆமாப்பா. அகலமா ஒரே சைஸா ஒரு 25 கிலோ அரிசி கூட வாரி உட்காந்துருக்காடே. ஆமாப்பா. அவனுக்கு என்னப்பா? அவன் யாரு தெரியுமா ஏஜமா? யாருப்பா அவன்? யாரு தெரியுமா? சொல்லுப்பா. அதத்தான் ஏஜமா இப்ப சொல்ல போறேன். சொல்லுப்பா. சொல்லு ஏஜமா. ரொம்ப நாள பேச முடியாது ஏஜமா. சொல்லுப்பா. அதை உண்மையை நான் சொல்லிடுறேன். அவன் யாரு? அவன் வேற யாரு பிள்ளை ஏஜமா? வேற யாரு அவன்? அவன் யாரு பிள்ளை? அவன் சொல்றா. இந்த சிறப்பு சட்டக்காரரை பாத்துக்கிட்டீங்களா? ஐயோ, அது தெரியும்டா. அவன் யாருடா? கேமரால க்ளோஸ் அப்ல காப்பி கேட்டு ஏஜமா. காப்பிக்கிறாங்கடா ஏஜமா. சொல்றா. தெரியுமா அவன் யாருடா? அவன் உங்களோட. என்னோட? உங்களோட. என்னோட? பா பா பா. மாடசாமி சாகும் போது சஸ்பென்ஸாவே செத்து போனேடா மாடசாமி. அவன் யாரு? அவன் யாருன்னு 500 தடவை சொன்னியே, அவன் யாருன்னு 1 தடவை கூட சொல்லாம செத்து போயிட்டேடா மாடசாமி. இந்த படம் எப்படி? சார் அடுத்து வந்து மதர் சென்டிமெண்ட், அப்புறம் தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டிமெண்ட் வந்து நல்ல எப்பவுமே காலங்காலமாக நம்ம கூட இருக்கிறதா. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சென்டிமெண்ட்லேயே கொஞ்சம் கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அபத்தமாகவே இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு வந்து மதர் சென்டிமெண்ட், அதை தொடர்ந்து தங்கச்சி சென்டிமெண்ட். சரி. யார் வத்த பிள்ளை இத்தனை அடியாக தன்னந்தனியாக காட்டுக்குள்ளே அப்படி மயங்கி கிடக்குறாங்க? தம்பி, எப்பா சாமி, தம்பி யார்? எப்பா முக்கியமான டைலாகை மறந்துட்டேப்பா. இப்போ எங்கே இருக்கேன்? இப்போ கரெக்டாக வர. அப்பா நீ காட்டுக்குள்ள மயங்கி விழுந்துருந்த. ஓஹோ, நான் விறகு வெட்டுற பொம்பளையாள் இங்க. அம்மா. என்னம்மா? அம்மா. என்னப்பா? நான் பிறக்கும் போதே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்கம்மா. எங்கள் அம்மாவுக்கு ஒத்த ஃபோட்டோ கூட இல்லைம்மா. எங்கள் அம்மாவை இந்த பாவி பார்த்தது கூட இல்லைம்மா, பார்த்தது கூட இல்லைம்மா. ஆனால் உங்களை பார்க்கும்போதுமா என் பெத்த தாயை பார்த்த மாதிரி இருக்குமா. சாப்பு நிறைய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னடா சொன்னேன், பெத்ததாய பார்த்ததே இல்லை, போட்டோ கூட இல்லை. அப்புறம் என்ன என்னை பார்த்தா பெத்ததாய் மாதிரி இருக்கு?
உன்னோட ரெண்டு வயசு தான் மூத்தது, என் அக்கான்னு கூப்பிட்டு இல்லைங்கம்மா ரெண்டு டாய் திருப்பி திருப்பி அம்மா என்ன அரைஞ்சு விடுவேன் பார்த்து என்ன பார்த்து அக்கான்னு சொல்லு அக்கா போ அந்த பக்கம் தங்கச்சி தங்கச்சி தங்கமான தங்கச்சி தங்கச்சி அண்ணா என்னமாச்சு காலில் ஒரு முள்ளு குத்திருச்சுனா உன் காலில் முள்ளு குத்திருச்சா ஆமாங்கண்ணா ஐயோ என்னால் பொறுக்க முடியலையே ஒரு செருப்பு வாங்கிட்டியாடா தங்கச்சியோட பாசம் சென்டிமெண்ட் கண்ணை மறைச்சிருச்சு என்ன பெரிய தங்கச்சி பாசம் படம் ஆரம்பிச்சிருந்து பாத்துக்கு ரொம்ப பாசத்தை காட்டுற எப்படியும் இன்டர்வலுக்கு முன்னாடியே வில்லே வந்து நாலு குரூப் போட வந்து உன் தங்கச்சி வெறிட்டு வெறிட்டு கெடுக்க போறேன் ஐயோ அப்புறம் அவனை அப்படியே அந்த மண்ணு சமாதியில் மண்ணை எடுத்து அப்படி கீழே போட்டு அவனை பழி வாங்குறவங்க போய் நீ வந்து ஜெயிலில் போக போற உன் தங்கச்சியோட வாழ்க்கையை நாசமாக போற அது உள்ள பிடிக்கி போட்டு மூணு மணி நேரம் ஆச
எப்போ பாசம் வச்சிருக்கீங்க? போதும் போதும், உன் பாசம் அளவா வச்சுக்க. சரிங்க போ. அறிஞர் அண்ணா, அண்ணா என்ன சொன்னா? தங்கச்சி, அது அரசியல் மீட்டிங்டா, அது வேற அண்ணாடா. ஓ, அவர் வேறயா? அண்ணே நீ மட்டும் தான் இருக்கியா? அப்படி நானாக நான் நினைச்சேன். போ. தங்கச்சி தங்கச்சி, திருந்தவே மாட்டான் போலயே. அட்டம் டு ரேப் இருக்கடி உன் தங்கச்சிக்கு. சார், இப்ப கடைசியா பண்ண போறது வந்து என்னன்னா, வில்லன் வந்து ரொம்ப கொடூரமானவராகவே இருப்பார் சார். அவர் வந்து பல விஷயங்களில், பல படங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வசனத்தில் கடைசியில் திரிந்திருவார். பேசிய ஜாதி வெறி பிடிச்ச ஒரு வில்லனை இப்போ நாங்கள் திருத்த போகிறோம். வசனம் பேசி இப்போ அந்த காட்சியை தான் பார்க்க போகிறோம். டேய், நம்ம ஆளுங்க முறை ஒன்றா சேருங்கடா. ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுற ஜோடியை உண்மை எல்லை விட்டு தாண்டக்கூடாது. கொண்டு வந்து ஊர் மந்தேர வச்சு பெட்ரோல் ஊற்றி கொளுத்துக்கடா, எல்லாம் திரண்டு போகடா. டேய், ஜாதி 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 வெறி பிடிச்சி அலையிறேடா. நீ சாகும் போது ஜாதியாக கூட வரப்போகுது. கழுத்து வலிக்கிற திரும்பி 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 போதும் இன்னுமே எந்த ஜோடி காதல் ஜோடியா இருந்தாலும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்றா, அவங்களை சேர்த்து வைக்கிற போதால் இந்த பண்ணையாரத்தாண்டா இருப்பேன், பண்ணையாரத்தாண்டா இருப்பேன். இரண்டு மடங்கள் ஒன்று சேர்ந்த பிறகு ஜாதி அதற்கு தடையில்லை என்று நிரூபித்த இந்த ஆத்மா இன்னும் பல காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்கும். வணக்கம். நல்லவேளை இந்த பாவத்தையெல்லாம் என்னுடைய கதைகளை நான் பண்ணதில்லை, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுலேயும் குறிப்பாக தமிழ் ஹீரோக்கள் வந்து அம்மா சாகும் போதும் ஊரில் இருக்க மாட்டான், தங்கச்சி ஒருத்தர் ரூட் போட்டே இருப்பான் அப்பவும் ஊரில் இருக்க மாட்டான், அவங்க வீட்டில் யார் இல்லாத போது அதை வந்து அவளை கற்பழிச்சிருவான், அப்பவும் ஊரில் இருக்க மாட்டான், அவள் தூக்கில் தொங்கினதுக்கப்புறம் தான் வருவான். அங்கே வில்லன் நல்லவனாக இருப்பான், அந்த பிள்ளைய ஆசைப்பட்டிருப்பான், அதை தவிர அவன் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான். அவன் வந்து நல்ல வசதியோடு இருப்பான், பென்ஸ் கார் வச்சுருப்பான், அவங்க அப்பா சம்பாதிச்சிருப்பான், ஃபேக்ட்ரியெல்லாம் இருக்கான். ஆனால் அவனை வில்லன்னு சொல்லி யாருமே அவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. ஆனால் இந்த கதாநாயகன் வேலை வெட்டிக்கு போகாமல் அந்த குட்டி சோழில் உட்காந்து பேசிட்டேன். இவனை மாதிரியே ஒரு நாலஞ்சு வீணாக போனவனுங்க கூட நண்பர்களாக இருப்பானுங்க. இவனுக்கு தான் கதையின் நாயகில் நம்ம கருதுகிறோம். இது வேறு வேறு வடிவங்களில் காலகாலமாக நடந்துட்டுருக்கு. அது வந்து நாம் இந்த மாதிரி இடங்களில் விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா தமிழ் சினிமாவை காப்பாற்றுற பொறுப்பும் நமக்கு இருக்குல்ல. ஆனால் உன் வேலையை பார்த்துட்டு போடான்னு சொல்கிறானுங்க, யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா என்ன தான் மாடர்னாக சினிமா வந்தாலும், என்ன டெக்னாலஜி வளர்ந்தாலும், அந்த டெக்னாலஜிக்குள்ளேயும் இந்த கதை தான் இருக்குது. கதை மாறின மாதிரியே தெரியல. அவள் கதை அம்சம் மாறுறதுக்கு நாம் கடுமையாக உழைக்கணும். அதுக்கு இவங்களுடைய பணி வந்து ரொம்ப சிறந்ததாக இருக்குது.
அதில் வந்து இந்த தங்கச்சி காலில் முள்ளு குத்துனது, சாகும்போது ஒருத்தன் வந்து உண்மையை சொல்லாமல் சாகுது, இதெல்லாம் வந்து உண்மையிலேயே சுட்டுச்சா இருக்கணும். என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்போ தான் இன்டர்வெல் வேறு போடுறான் தைரியமாக அப்படியே சொல்லி. நம்ம ஆளுங்கன்னு வந்து வெளியில் உட்காந்து தம் அடிச்சுட்டு, ஏன்னா யாருனே சொல்லாமல் செத்து போயிட்டானே, இதுக்கு மேலே தான் கதை பெருசாக வரும்போல் இருக்குது அப்படின்னு இவனாக பேசிட்டு, அப்புறம் உள்ளவன் இவனும் ஒரு கதையை யோசிக்கிறான். நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ரசிகர்களும் ஒரு ஒரு ஃபிலிம் மேக்கராக இருக்கான். அவன் வந்து சொல்ல, இல்லைடா இது வந்து அவனுடைய இந்த இது இருக்குல்ல அந்த மேட்ரு இது அப்படின்னு, அவன் இல்லைப்பா இவன் வந்து அவங்க அப்பனுக்கு ரெண்டு வைப்பா அப்படின்னு இவன் ஒரு கதை சொல்லி எல்லோரும் போய் உட்காண்ட்ருக்கும்போது அவனை ரொம்ப ஏமாத்தினாலும் படம் பார்க்க மாட்டேங்கிறான். நாம் ஒன்று நினச்சி இவன் ஒன்று சொல்லிட்டானேன்னு நினைக்கிறான். அதனால் அவன் நினச்சதுக்கு கிட்ட வரணும், ஆனால் ஃபுல்லாகவும் அவன் அங்கே நினச்ச மாதிரி எடுத்துருக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சிக்கல் தமிழ் டேரக்டர்களுக்கு இருக்கிறதுனால என்ன பண்ண சொல்கிறீங்க? சில தவறுகள் செய்ய வேண்டியது, அதுக்கு நீங்கள் மன்னிச்சுதான். வெங்கட்டா, நீங்கள் மூணு பேர் பண்ண சட்டை ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. ஒரு டேரக்டர்கிட்ட கேட்டேன், நிறைய படங்களில் நான் பார்க்கும்போது ஹீரோ ஹீரோயினுடைய முதல் மீட்டிங் இருக்கேன், அவங்க எங்கேயா ஒரு பெரிய அரிசி மண்டிக்குள்ளேயும் எங்கேயோ வராங்க, சர்ன்னு எண்ணெயில் அப்படியே வழுக்கி ஹீரோ மேலே போய் வராங்க, அங்கே லவ் தம் தன தம்லாம் ஆரம்பிக்குது. ஏன் சார், போன படத்தில் தானே இதே மாதிரி எண்ணெயில் வழுக்கி வந்தாங்க, இந்த படத்துலையும் விழுறாங்களே, தப்பு பண்ணுறீங்க, போன படத்தில் தேங்காய் எண்ணெய், இந்த படத்தில் விளக்கெண்ணெய். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இப்போ கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.